அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம கேள்வி பதில் நிகழ்ச்சியில திருமதி முத்துலட்சுமி லதா மேடம் அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. குருநாதருக்கு வணக்கம். ஒருவரது ஜாதகத்தில் காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அல்லது காலம் கடந்த தாமத திருமணமா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணமா என்பதை அறிய நாம் பார்க்க வேண்டிய பாவ மற்றும் கிரக மற்றும் தசா புத்திகளின் அமைப்புகள் யாதென விளக்கம் தாருங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இவங்க கேட்ட கேள்வியில் முதல்ல 4-5 கேள்வி இதிலே வந்துடுது. முதல்ல காதல் திருமணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காதல் அப்படிங்கிறது 5வது வீடு. ஏன் காதல் என்பது 5வது வீடுனா, 5வது வீடு என்பது உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிறது 5வது பாவத்தோட காரகம். அதாவது நம்ம கம்ப ராமாயணத்தில் கம்பர் சொல்லியிருப்பார், ஒரு உறவையில் அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்ற மாதிரி ஒரு எதிரை மோனியோட சொல்லியிருப்பார். அது மாதிரி பார்த்த உடனே, அதாவது ராமரை வந்து சீதை பார்த்த உடனே இவர் தான் எனக்கு கணவனாக வரணும் சொல்லிட்டு ஒரு நினைச்சாங்களாம். அதே மாதிரி அவர் வந்து அந்த வில்லை உடைச்சி அப்புறம் சேர்த்துக்கினாங்க. அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த 5வது வீடுங்கிறது. இந்த 5வது வீடு வந்து ஒரு ஜாதகத்தில் 7வது வீட்டை தொடர்பு கொண்டால் அந்த இம்ப்ரெஷன் வந்து கரெக்டாக, அதாவது நமக்கு சமமான நபரை தான் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது 5வது பாவங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனுமானம், யூகித்தல் அப்படிங்கிறது. ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணை பார்த்த உடனே இவர் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றுவான்ற ஒரு எண்ணம், ஒரு யூகம் வந்த உடனே அவன் மீது ஒரு ஈர்ப்பு வருது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மீது இவர் கடைசி வரைக்கும் தனக்கு மனைவியாக வருவா. அதாவது மெயினாக சைக்காலஜிக்கல்றது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அறிவியல் அறிஞர்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது இவள் நமக்கு குழந்தையை பெற்றுத்தருவாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். ரெண்டாவது தனக்கு அடங்கியிருப்பாள், ஒரு மென்மையாக இருப்பாங்க. அதாவது பொதுவாக அந்த வெக்கப்படக்கூடிய பெண்கள் மீது தான் காதல் அதிகமாக இருக்கும். ஒரு பொண்ணு வந்து அப்படியே ரொம்ப விரப்பாக ஒரு மாதிரி அப்படியே ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்துச்சுன்னா அது பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தாலும் கூட அது மீது ஒரு காதல் இருக்காது. பொதுவாக அது வந்து லவ் அப்படிங்கிற அஃபேர் வராது. நம்ம அழகுன்ற மட்டும் சொல்கிறோம், அழகுன்றதை விட அந்த குணாதிசயங்கள் இந்த மாதிரி இந்த 5வது வீடு தான் அதை சொல்கிறது. இந்த 5வது வீடு ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால் அது 5வது பாவத்துடைய தன்மை வந்து வலுவடையுது. லக்னத்துக்கு சாதகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது 5வது வீட்டுக்கும் சாதகமாகிடும். அப்போ 5வது வீட்டுக்கு சாதகமான நிலையில் 5வது பாவம் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஈஸியாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதில் வந்து இந்த 5வது பாவங்கிறது 7வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது தனக்கு சமமான நபரை அவர் தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி. இது 5வது வீடு 3 தொடர்பு கொள்ளும்போது அந்த உந்துதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த லவ் அஃபேர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போதும் இன்னும் நல்லாயிருக்குன்னு எடுத்துக்கலாம். இதில் நாம் என்ன சொல்கிறதுன்னா, லவ் மேரேஜ்னால் 100க்கு ஒரு 70%, ஒரு 30% நம்ம ஒதுக்கலாம், அது வந்து சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறும். 5வது வீடு எந்த விதத்திலாவது 7வது வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்றோம். 7வது வீட்டைனா எப்படின்னா, 5வது வீட்டு சப்பு நட்சத்திரமும் 7வது வீட்டு உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருப்பது, அல்லது 5வது வீட்டு உபநட்சத்திரம் 3, 7, 11வது வீட்டுக்கு நட்சத்திர அதிபதியாக வர வேண்டியது. ஏன்னா 3, 7, 11க்கு நட்சத்திரமாக ஒரே கிரகம்தான் இருக்கும். அதனால் இந்த 3, 7, 11க்கு நட்சத்திரமாக இருந்தாலும் கூட 5வது பாவம் 7வது வீட்டு தொடர்பு கொள்கிற மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் 5வது வீட்டு உபநட்சத்திரம் உங்களுக்கு ஜாதகத்தில் அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக 7வது வீட்டை தொடர்பு கொள்வது. இங்கே 5வது வீட்டு உபநட்சத்திரம் மட்டும் இல்லை, 5வது பாவமுனை ஆளக்கூடிய அந்த 3 கிரகம் இருக்கு இல்லையா, அந்த 3 கிரகத்தில் ஏதாவது ஒன்று 7 தொடர்பு கொண்டாலும் இந்த லவ் அஃபேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் என்னென்னா, இப்போ இது மாதிரி இருக்கிறவங்க தான் லவ் பண்ணுறானா அப்படின்லாம் இல்லை, 5வது 7 தொடர்பு கொள்கிறவங்க லவ் வந்து ஈஸியாக இருக்க, அந்த லவ் வந்து சமூகத்தால் அங்கீகரிக்கப்படக்கூடிய லவ்வாக இருக்கும். ஈஸியாக இந்த, அதாவது 7 என்பது 8க்கு 12வது பாவமாக இருக்கிறதாலையும் 12க்கு அது 8வது பாவமாக இருக்கிறதாலையும் அவங்களுக்கு லவ் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடும். இதே 5வது வீடு 6, 8, 12, 4, 8, 12 இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும்போது அந்த லவ் சம்பந்தமான வகையில் நிறைய போராட்டம். ஏன்னா அந்த யூகம் என்பது தவறாக போயிடும். அதாவது ஒரு பொருளை பார்த்துன்னு நம்ம யூகம் பண்ணுறோம், இது நல்ல பொருள்ன்ட்டு. அந்த அமைப்புங்கிறது 5வது பாவம் யார் யாருக்கெல்லாம் 4, 8, 12 இப்படின்னு இருக்கோ அவங்களுடைய யூகிக்கக்கூடிய திறனை வந்து தவறாக தான் யூகிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துடுது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சைக்காலஜிக்கல் ரீதியாக ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும்போது அவனுக்கு அகண்ட மார்பு இருந்தால் அவர் மீது ஒரு ஈர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்தில், அதாவது சயின்டிஸ்ட் ரீதியாக அவனுக்கு குழந்தை தரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு பெண்ணுக்கு இயற்கையாகவே ஒரு இது வருது அப்படின்ற மாதிரி.
ஆணுக்கு அதே மாதிரி பெண்ணுடைய அங்கங்களை பார்க்கும்போது பெண்ணுக்கு எப்படி அச்சம் நாணம் இதெல்லாம் இருக்கும்போது அந்த பெண் மீது ஈர்ப்பு வருது அப்படின்றது ஒரு அமைப்பு. இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஐந்தாவது விடுங்கிறது. இது எல்லாருக்கும் அந்த யூகம் கரெக்டாக இருக்கும்னா இருக்காது. இது யார் யாருக்கெல்லாம் ஐந்தாவது பாவம் 4, 8, 12 தொடர்புங்கிறது அவங்க யூகம் பண்ணுறதுலாம் தப்பாக தான் இருக்கும். அவன் யாரை லவ் பண்ணுறான், லவ் பண்ணணும் அவனுக்கு பொருந்தாத நபராக தான் இருக்கும். உதாரணத்துக்கு 5வது பாவம் 6 தொடர்பு கொண்டா அவனுக்கு பொருந்தாத நபர் தான் போய் லவ் பண்ணுவான். ஏன்னா அந்த ஜோடிங்கிறது 7வது பாவம், அந்த 7க்கு 12வது பாவம்ங்கிறதால 6ங்கிறதால அந்த லவ் வந்து திருமணம் வரைக்கும் போகாது. இதே 5வது 4 தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுனா அதுவும் அதே மாதிரி. அது மட்டும் இல்லாமல் 5வது வீடுங்கிறது உணர்ச்சிகளை வெளிக்காட்டக்கூடிய பாவம் தான் 5வது வீடு. ஏன்னா 5வது பாவத்தை நம்ம உணர்ச்சிமயமான பாவம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ 5வது வீடு வந்து யார் யாருக்கெல்லாம் 4, 8, 12 தொடர்பு உள்ளதோ இவர்கள் தன்னுடைய உணர்ச்சியை வந்து சரியாக காட்ட மாட்டாங்க. அது கோப உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, பாச உணர்ச்சி, இதெல்லாம் வந்து உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத நபராக இருக்கிறதால. இன்னும் சொல்லப்போனால் உணர்ச்சி வெளிக்காட்டுதல் என்பது ஒரு வகை நடிப்பு தான். அதனால தான் 5வது வீட்டு நடிப்புன்னு சொல்கிறோம். அப்போ அந்த 5வது பாவம் வீக்காக போகும்போது 4, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு வந்து இயற்கையாக வந்து உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாத தன்மையாக போயிடும். அதனால் என்னென்னா அவங்க லவ் பண்ணாலும் அது சரியாக வராது. அதனால் 5வது வீடு முதல்ல வந்து 7வது வீட்டை தொடர்பு கொண்டால் அது நல்ல காதலம், காதலுக்கு நல்ல அமைப்பு. அப்படி இல்லைன்னா 3 அல்லது 11 தொடர்பு கொள்ளலாம். இதுதான் வந்து 2வது கேட்டகரின்னு எடுத்துக்கலாம். மீது 2, 4, 6, 10, 1, 5, 9 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வீரியமாக இருக்காது. மோசமான அமைப்புங்கிறது 4, 6, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது லவ் மேரேஜ் நடக்காது. ஓகேங்களா, இது காதல் திருமணத்துக்கு சொல்லப்பட்ட ரூல். இதுக்கப்புறம் கிரக காரகங்கிறது சுக்கரன். அது எல்லாத்துக்கும் காமனாக வரும். திருமணம்னு எடுத்திங்கன்னாவே நம்ம சுக்கரன் வந்து 5வது வீட்டுக்கு சாதகமாக இருக்கணும், லக்னத்துக்கும் சாதகமாக இருக்கணும். 5வது வீட்டுக்கு சாதகமாக இருந்தாவே அது லக்னத்துக்கு சாதகமாக போயிடும். அடுத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா உணர்ச்சி வசப்படாமல், அதாவது உணர்ச்சி வசப்படலுங்கிறது பார்த்த உடனே தீர்மானிக்கிறது. ரொம்ப கணக்கெல்லாம் போட்டு பயோடேட்டாலாம் வாங்கி இந்த பொண்ணுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த பையனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, இவன் என்ன வேலை செய்கிறா, எவ்வளோ சம்பளம் வாங்குது, இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் பண்ணுறது 5வது வீடு. 4வது வீடுங்கிறது நல்ல தீர ஆலோசித்து, ஏன்னா 5க்கு 12வது வீடு இல்லையா. 4வது வீட்டை நம்ம என்ன சொல்லணும்னா செயற்கை அறிவுன்னு சொல்லுவோம், பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். 5வது வீட்டை நம்ம என்ன சொல்கிறதுன்னா இயற்கை அறிவு, இயற்கையாக வரக்கூடிய அறிவு. ஆனால் 4வது வீடுங்கிறது பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன, எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்குறது. இதில் என்ன விளைவு, அதில் என்ன விளைவுன்னு பொறுமையாக நிதானமாக உட்காந்து பொறுமையாக அனலைஸ் பண்ணுறது தான் அது 4வது வீடு. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கிறது அப்படி தான். நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கிறது என்னென்னா எதிர்கால கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய திருமணம். ஒரு அனுமானத்தின் பேரில் இல்லாமல் அவருடைய நிகழ்கால ஸ்டேட்டஸ் என்ன, ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்க நமக்கு என்ன வகையில் ப்ளஸ் பாயிண்ட், என்ன வகையில் மைனஸ் பாயிண்ட்டுன்னு பெரியவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா சின்னவங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு நிகழ்காலம் தான் தெரியுமே ஒழிய எதிர்காலம் தெரியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு. அப்போ அந்த மாதிரி போயிடும். அந்த நிறைய லவ்லாம் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா இந்த 5வது பாவத்தில் அப்போ நடக்கிற தசாபுத்திகள் நல்லா இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அது அந்த கொடுப்பனை வீக்காக போயிடுது, அல்ல ஃபெயிலியராக போயிடுது. இதே 4வது பாவங்கிறது நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இந்த 4வது பாவங்கிறது ஒரு ஜாதகத்தில் 7வது வீட்டை தொடர்பு கொண்டா 5வது வீட்டுக்கு என்ன சொல்கிறோன்னா அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். 4வது வீட்டு உபநட்சத்திரமும் 7வது வீட்டு உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருப்பது, அல்லது 4வது பாவத்தோட உபநட்சத்திரம் 3, 7, 11வது வீட்டுக்கு நட்சத்திரமாக வருவது, அல்லது 4வது பாவத்துடைய முனை இருக்கு இல்லையா அந்த 3 கிரகம், அந்த 3 கிரகத்தில் ஏதாவது ஒன்று வந்து 7வது வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டியது. இந்த 7வது வீட்டை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம், அதாவது பெரியவர்களால் பார்த்து நடக்கக்கூடிய திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் தசாபுத்தி முக்கியம். அது கடைசியாக சொல்கிறேன், தசாபுத்தி பற்றி மொத்தமாக சொல்லிடுறேன் நான். வேணும்னா இப்போ கூட சொல்லிடுறேன். அதாவது காதல் திருமணம்னா திருமணம் நடக்கும்போது நடக்கிற தசாபுத்தியில் 4, 8, 12 வரக்கூடாது. அதேமாதிரி இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் 3, 7, 11 வரக்கூடாது. 3, 7, 11 வரும்போது கொஞ்சம் அந்த நிச்சயிக்க ஒரு பரபரப்பு. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் 3, 7, 11 வரும்போது என்னென்னா 3, 3 வந்தால் இப்போ 7 வரலாம், 3 வந்தால் என்னென்னா கொஞ்சம் பரபரப்பாக வேக வேகமாக பண்ணிவிடுவாங்க. ஏன்னா 3வது பாவத்துக்கு வேகனும் பேர், 4வது பாவத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெதுவான்னு பேர். ஏன்னா நிலையானன்ற இல்லையா, நிலையானா ஒரு இடத்துல நிலையாக இருக்குது 4வது பாவம், நிறுத்தி நிதானமாக அப்படிங்கிறது 4வது பாவம், ஒரு ஸ்பீடாக பண்ணுறது 7வது பாவம், இந்த 3வது பாவம். ஓகேங்களா, அந்த வகையில் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு நடக்கிற தசாபுத்தியில் 4 வரலாம், 4, 7, 10 இது மாதிரி வரலாம். ஓகேங்களா, குறிப்பாக வந்து 3 வரக்கூடாது. 3 வரும்போது பார்த்தீங்கன்னா அது அவசர கோலத்தில், அது அள்ளி தெளித்த கோலம் சொல்லுவாங்க இல்லையா, அவசர கதையில் அள்ளி தெளித்த கோலம் அந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக பண்ணிவிடுவாங்க. அது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது, அது அவசர கதையில் பண்ண திருமணம் மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் மேடம் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க, காலம் கடந்த திருமணம் யாருக்குன்னு கேட்டிருக்காங்க. காலம் கடந்த திருமணம்னா ரொம்ப ஈஸி, ஏழாவது வீடு யார் யாருக்கெல்லாம் 6, 8, 4, 6, 8, 12 தொடர்பு உள்ளதோ அவர்களுக்கு காலம் கடந்த திருமணம். அதேமாதிரி ஏழாவது பாவத்தோட உபநட்சத்திரம் உங்களுக்கு மெதுவாக செல்லக்கூடிய கிரகம், குறிப்பாக சனி ராகு கேது இந்த 4 கிரகமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமான திருமணம் தான் ஆகும். விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால் ரொம்ப ஃபாஸ்டாகிடும், அதாவது புதன் சுக்கரன் செவ்வாய் இதெல்லாம் இருந்து ஏழாவது பாவ கொடுப்பனையும் நல்லா இருந்தால் வேகமாக நடந்துடும். இதே ஏழாவது பாவத்துடைய கொடுப்பனை வந்து ஜாதகத்தில் வந்து கெட்டு இருந்து ஏழாவது பாவம் 4, 6, 12 தொடர்பு கொண்டு அதுவே விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அங்கே வந்து லேட் மேரேஜ் தான். அதை முதல்ல கொடுப்பனை, பாவ கொடுப்பனை, பாவ கொடுப்பனைங்கிறது ஏழாவது பாவம் நல்லா இருந்து சுக்கரன் நல்லா இருந்து லக்னமும் நல்லா இருந்து 7க்கு சாதகமாக இருந்து நடக்கிற தசாபுத்தியும் 6, 8, 12 தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் அவங்களுக்கு விரைவில் திருமணம். இப்படி இல்லாமல் ஏழாவது வீடு நல்லா இருந்த கூட லக்னமும் நல்லா இருந்த கூட ஏழாவது வீட்டு சப்லாடு என்பது சனி ராகு கேது குரு இந்த மாதிரி கிரகங்கள் வரும்போது கொஞ்சம் லேட்டாக, அதாவது ஒரு 25, 26, 27 வயசில் நடக்கிற திருமணம் வந்து 30 வயசு வரைக்கும் தள்ளிட்டு போயிடும். அதாவது இந்த மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாவத்தோடைய உபநட்சத்திரம் உங்களுக்கு மெதுவாக செல்லக்கூடிய கிரகமாக இருந்தாவே அந்த பாவத்துடைய சம்பவங்கள் கொஞ்சம் காலதாமதமாக தான் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. குறிப்பாக ஏழாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் சனியாக இருக்கும் போது கொஞ்சம் டிலே மேரேஜ், நிறைய ஜாதகத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் ஏழாவது பாவம் வந்து நல்லா இருந்தாலும் கூட ஏழாவது பாவத்துடைய செவ்வாடு சனியாக இருக்கும்போது 30 வயசுக்கு மேலே ஆகிடுது. அது காரணம் என்னென்னா அந்த கிரக காரகங்கள் தான் வேலை செய்யுது. ஒருவேளை நடக்கிற தசா புத்தி வந்து ஏழாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து அது நல்லா இருந்து அது பாஸ்ட் மூவிங் பிளான்ட்டாக இருந்தால் முன்னாடியே திருமணம் நடந்துடும். ஏன்னா தசா புத்தியோட பங்களிப்பும் இங்கே ரொம்ப முக்கியம் அந்த வகையில். அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணமானு மேடம் கேட்டிருந்தாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கிறது பொதுவான ரூல் என்னென்னா ஏழாம் பாவம் 9 தொடர்பு கொண்டா அது அது அடுத்த பரிணாமத்தை உண்டு பண்ணுறதால அடுத்த திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பொது விதி. ஆனால் அதே நேரத்தில் சுக்கரனையும் நம்ம பார்க்கணும், சுக்கரனும் அதே நேரத்தில் 9வது வீட்டு தொடர்பு கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நடக்கிற தசாநாதனும் 9வது வீட்டு தொடர்பு கொள்ளணும். இது மேக்சிமம் இது வந்து பொது விதியாக இருந்தாலும் கூட சிறப்பு விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் எந்த விதத்திலையும் அது பாதிக்கப்பட்டதான். ஏன்னா இப்போ வந்து ஏழாம் பாவத்தோட உபநட்சத்திரம் இப்போ ரெண்டாவது திருமணம் பண்ணக்கூடிய கேஸில் வந்து கிட்டத்தட்ட 70% வந்து முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகிட்டு தான் ரெண்டாவது திருமணம் போகிறாங்க. அப்போது ஏழாவது பாவம் வந்து கெட்டு போயிட்டு ஏழாம் பாவம் எந்த வகையிலாவது 6, 8, 12, 6, 12, 8 வந்தால் இன்னும் சிரமமாக போயிடும். ஏழாம் பாவம் 6, 12, 4, 6, 12 இது மாதிரி பாவங்களை தொடர்பு கொண்டு நடக்கிற தசாபுத்திலையும் 6, 12 தொடர்பு கொண்டு அதில் எங்கேயாவது 9வது வீட்டை கெடுக்காத 4, 8, 12 வராத அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு ரெண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு. குறிப்பாக 9வது பாவத்தை சப்ளாடு 7வது வீட்டையோ அல்லது 9வது வீட்டு கெடுக்காத பாவமான ஒற்றைப்படை பாவத்தையோ தொடர்பு கொண்டால் ரெண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரெண்டாவது திருமணம் என்பது ஏழாம் பாவம் வந்து எந்த வகையிலையும் அதாவது 9வது வீட்டை ஏதோ ஒரு வகையில் டச் ஆகிருக்கணும். அப்படின்னா என்னன்னா ஏழாம் பாவம் போய் உதாரணத்துக்கு ஏழாம் பாவம் 5, 7, 9 தொடர்பு கொண்டால் அவர் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு மனைவிக்கிட்டே வாழ்வார் அப்படி எடுத்துக்கணும். சுக்கரனும் அதே மாதிரி இருந்தால் இதே ஏழாம் பாவம் 6, 9, 12 அப்படின்னா முதல் திருமணத்தை டைவர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவது திருமணத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நடுத்தர வர்க்கத்தில் மெஜாரிட்டி ஆஃப் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் எந்த வகையிலையாவது 6, 12 தொடர்பு கொண்டு அது இருக்கிறவங்க தான் வந்து 6, 12 இருந்தால் தான் ரெண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு 9வது பாவத்தையும் போய் பார்க்கணும். ஏழாம் பாவம் 9 தொடர்பு கொண்டு எல்லாருக்கும் ரெண்டாவது திருமணம் சொல்லிட்டு அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. குறிப்பாக 9 தொடர்பு கொள்றவங்களுக்கு 3வது பாவமும் ஊடால வந்துச்சுன்னா அது 9வது பாவத்துடைய தன்மை டைலூட் ஆகிடும். அதனால 6, 12 இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 9வது பாவம் எந்த விதத்திலையாவது 7வது வீட்டுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக 7ஆம் பாவம் 6, 8, 12 தொடர்பு கொண்டு சுக்கரனும் வீக் ஆகிட்டா அவங்களுக்கு சுக்கரனும் 6, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது நிச்சயம் ரெண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே திருமண பாவத்துடைய கொடுப்பினை வீக் ஆகிட்டு போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுன்னா ஒருத்தர் 10 தொழில் செய்கிறாருன்னு வச்சிங்களேன், என்ன காரணம் அவருக்கு தொழில் செய்கிற கொடுப்பினை சரியில்லாமல் இருக்கிறதால ஒரு தொழிலை லாஸ் ஆகிட்டு இன்னொரு தொழில் போயிட்டே இருக்கார் இல்லையா. அந்த மாதிரி ஏழாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் 6, 8, 6, 12 எட்டுன்னு வந்தால் என்ன ஆகுனா ரெண்டாவது திருமணம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும்.
அதனால் 6-12 வந்துட்டு சுக்கரனும் 6-8-12 சுக்கரன் 6-8-12 வரும்போது அவங்களுக்கு கலத்திர தோஷம் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நடக்கிற திசையிலையும் 6-8-12 வரும்போது கலத்திர தோஷம் அதிகமாக இருக்கிறதால ஒரு திருமணம் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு இன்னொரு திருமணத்தை இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு இன்னொரு திருமணம் பண்ணுவாங்க. 9வது பாவம் நல்லா இருந்தார். ஓகே சார், மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.